சொல்லுங்க. ஹலோ. இல்லை சார், செத்தது யாருன்னு இன்னும் தெரியல. நோபடி ஹஸ் கம் டு கிளைம் த பாடி. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிடுச்சு. ஃபோட்டோ எடுத்துட்டு பாடி அடக்கம் பண்ண சொல்லிட்டேன். எஸ் சார். இந்த மாதிரி பொய் கதை சொல்லி கல்யாணத்துலேருந்து தப்பிக்க திட்டம் போட்டோம். அதனால தான் ரமேஷ்னு ஒருத்தர். ஐயோ, என்னாச்சோ ஏதாச்சோ? அம்மாடி, யாராச்சும் உதவி பண்ணுங்களே. என் தலையெல்லாம் சுத்துது. கிளவி, சும்மா கூவாத, விஷயத்தை சொல்ல. அது நான் என்னன்னு சொல்லுவேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுட்டா நான் எப்படி உசுரோட இருப்பேன்? ஐயோ, நான் கெல்லாம் வரட்டு போச்சே. பெரிய தொலைய போச்சே. என்ன என்ன விஷயம்? அதை மட்டும் சொல்லாம எதையோ புலம்புறா மேடம். முத்தி போச்சு போல இருக்கு. சும்மா சத்தம் போடாம நடந்தது என்னன்னு சொல்லு. என் பிள்ளைய காணும் தாய், ராத்திரிக்கு நெத்திலி குழம்பு வையின்னு சொல்லிட்டு நேத்து மத்தியானமா போன புள்ள போனதுதான் நானும் ஆக்கி வச்சு காத்து கடந்த. விடிஞ்சோ வர காணோ. என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா? ஆபீஸுக்கு தான். வேற சோலியா வெளியே போனா என்கிட்ட சொல்லிக்காம போக மாட்டானே. அப்படியே போன இடத்துல முன்னப்பின் ஆனாலும் சொல்லி அனுப்புவான். இது வரைக்கும் நான் என் பிள்ளைய ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்லையே. பாளையும் காணும் சேதியும் காணும். எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. ஒரே பிள்ளை, அவரை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போ. சரி சரி, அழாதம்மா. நீ உன் பேப்பர்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு. மேடம், எல்லாமே போய் எங்களை மாட்டி விடுறதுக்குன்னு யாரும் பிளான் பண்றாங்க. எது எப்படியோ, ரமேஷ் ஒருத்தர் இருந்ததாகவும் அவரை நீங்க தான் கொலை செஞ்சதாகவும் இப்ப நம்ம வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. ஐயோ, என் பையனை கொண்டுட்டாங்களா? ஐயோ ரமேஷ், அம்மா அம்மா, மஞ்சு சீக்கிரமா போய் தண்ணி எடுத்து. Constable, call the doctor. Come on. Go, go soon. Hey! Don't move! Don't go!